வணக்கம், என் பெயர் விஸ்வநாதன். என் பெயர் விஸ்வநாதன். நான் எங்களுடைய முதலாம் காணொளியில் நாங்கள் தமிழர்களின் புனித நூலான திருக்குறளை பற்றி கூறியுள்ளோம். இதுவரை நாங்கள் 44 அதிகாரங்கள் வரை படித்துள்ளோம் என்று கூறியிருந்தேன். இது எங்களுடைய 2 காணொளி. இதில் நாங்கள் தமிழின் முக்கியமான சங்க நூல்களை பற்றி கூறியுள்ளேன். முதலாவதாக நான் கூறுகிறேன், 15 மேல்கணக்கு நீதி நூல்கள். நற்றினை குறுங்கதை 500, அகநானூறு, புறநானூறு, வயிற்று 10, பரிப்பாடல், கலிந்தொகை, திருமுருகாற்றுப்படை, சிறுபான்ாற்றுப்படை, பெருவான்ாற்றுப்படை, புறநானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை கஞ்சி, பட்டினம்பாறை, மலைபெருகலாம். பைமேல் கீழ்கணக்கு நீதி நூல்கள். திருக்குறள் நாலடியார் நான்மனை கடிகை, இன்னாக்கள், இணையாக்கள், காரணாக்கள், கலவை நாக்கள், 5 50, தேமொழி 50, 5 70, திணைமாலை 150, திரிகடுகம் ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுவஞ்சி மூலம், முதுமொழி காஞ்சி, 7 இந்திலை. 50 காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஸ்ரீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. 50 காப்பியங்கள், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள், அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், பன்னிரு பாட்டியல், புறம்பொருள், வெம்பாமாலை. உரைநூல், இறைநா கலவியல் உரை, வரிநூல், கம்ப ராமாயணம். சிற்றிலக்கிய வகைகள், 1900, மூவரல, முக்கூட பண்டு, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பழனி. பக்தி இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவம்பாவை, நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசனங்கள். நன்றி, வணக்கம்.